எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். வெல்கம் டு சிலோன் செய்திகள். என்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2020. சவுதி அரேபியாவின் செய்திகளை ஒரே கண்ணோட்டமாக பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் நேற்று கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்பிலான விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. சவுதி அரேபியாவில் நேற்று மட்டும் 24 மணித்தியாலத்துக்குள் புதிதாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 768 ஆகும். இதனால் இதுவரை சவுதி அரேபியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 321456 அதிகரித்துள்ளது. அடையாளம் காணப்பட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சவுதியின் பொது சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. சவுதியில் நேற்று மட்டும் கொரோனா வைரஸ் காரணமாக 26 பேர் மரணம் அடைந்துள்ளனர். இதனால் மரண எண்ணிக்கை சவுதி அரேபியாவில் 4107 அதிகரித்துள்ளது. மேலும் கொரோனா வைரஸிலிருந்து நேற்று மட்டும் 886 பேர் பரிபூர்ணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இதனால் குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் மொத்த எண்ணிக்கை 297623 அதிகரித்துள்ளது. குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் போக தற்பொழுது கொரோனா வைரஸ் சிகிச்சையில் 20304 பேர் இருக்கின்றனர். அவர்களில் அவசர பிரிவில் 1464 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் 2020 சுதந்திர தின விடுமுறை நாட்கள் அறிவிப்பு. சவுதியின் 2020 தேசிய தின விடுமுறைக்கான தேதிகளை சவுதி மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. பொதுத்துறை ஊழியர்களுக்கு 2020 செப்டம்பர் 23 மற்றும் 24 வியாழக்கிழமைகளில் விடுமுறை இருக்கும் என்று, தனியார் துறைக்கு செப்டம்பர் புதன்கிழமை விடுமுறை இருக்கும் என்றும் அமைச்சகம் அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் சவுதி மன்னர் சல்மான் தொலைபேசி உரையாடல். 2 புனித மசூதிகளின் காவலர் மன்னர் சல்மான் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு தொலைபேசி அழைப்பு விடுத்ததாக சவுதி பத்திரிகை நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொலைபேசி அழைப்பின் போது சவுதி மன்னரின் தலைமையில் G20 மாநாட்டின் பணிகள் மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று நோயின் பாதிப்புகளை தணிக்கவும் உயிர்களையும் வாழ்வாதாரங்களையும் பாதுகாக்க இரு நாடுகளிலும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கொரோனா தொற்றின் விளைவாக மக்கள் மற்றும் உலக பொருளாதாரம் சரிவு பற்றியும் அவர்கள் மதிப்பாய்வு செய்துள்ளனர். மனித மற்றும் பொருளாதார மாற்றங்களில் கொரோனா வைரஸின் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் குழுவின் முயற்சிகளுக்கு சவுதி அரேபியாவின் G20 மாநாட்டை தலைமை தாங்கும் மன்னர் சல்மான் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். மேலும் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சிகளுக்கு சவுதி அரேபியாவின் பாராட்டுக்களையும் மன்னர் வெளிப்படுத்தியுள்ளார். சமாதானத்தை கொண்டு வருவதற்கான பலஸ்தீனிய பிரச்சினைகளுக்கு ஒரு நிரந்தர மற்றும் நியாயமான தீர்வை எட்டுவதற்கான சவுதி இராஜ்யத்தின் ஆர்வத்தையும் மன்னர் உறுதிப்படுத்தியுள்ளார்.